வணக்க மக்களே பிரபல நடிகரினுடைய மகனை கடத்திருக்காங்களா அதனால தன்னுடைய மகனை இப்படியெல்லாம் தாக்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் வந்து பாதுகாக்கணும் தன்னுடைய மகனன்னு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிச்சிருக்கிறாரு நடிகர் பிர்லா போஸ் அவர்கள் தான் வேற யாருமே கிடையாது என்ன நடந்தது அவருடைய மகனுக்கு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கீழ் வீட்டில் நடந்த பார்க்கிங் பிரச்சினை காரணமாக தனது மகனை கடத்தி அடித்துள்ளதாக நடிகர் பிர்லா போஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கக்கூடிய சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சின்னத்திரையில் முன்னணி நடிகராக இருப்பவர் பிர்லா போஸ் சீரியலில் நடிப்பதோடு மட்டுமில்லாமல் ஒரு சில திரைப்படங்களிலும் முக்கிய கேரக்டர் நடித்திருக்கக்கூடிய இவர் சமீப காலமாக சினிமாவில் போலீஸ் வேடத்தில் நடித்து வரார் தற்போது டி ஜே ஞானவில் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரக்கூடிய வேட்டையின் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார் இதனிடையே நடிகர் பிர்லா போஸ் மகனை ரவுடி கும்பல் கடத்தி தாக்கியிருக்கிறதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிர்லா போஸ் குடியிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் வீட்டில் வசிக்கக்கூடிய ஒருவருக்கும் இவருக்கும் இடையே ஏற்பட்ட பார்க்கிங் மோதல் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறதா ஆகவும் இதில் தனது மகன் பலத்த காயம் அடைந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் தான் தங்கியிருக்கக்கூடிய வீட்டிற்கு கீழ் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு பையனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவரது நண்பர்கள் அவரை பார்க்க வந்திருக்காங்க அதில் ஒரு பையன் என் காரை சேதப்படுத்தினார் இது குறித்து விசாரித்த போது மோதல் ஏற்பட்டுச்சு அவர்கள் என்னை தகாத வார்த்தைகளால் திட்டினாங்க இது குறித்து அந்த பையனின் பெற்றோருடன் பேசிய போது அவர்களும் என்னை திட்டிட்டாங்க பதிவுக்கு என் மகனும் அவர்களை திட்டிட்டாரு இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிருச்சு நாங்கள் அப்போது இதை மறந்துட்டோம் கடந்த வாரம் முழுவதும் வேட்டையின் ஷூட்டிங் இருந்ததால் நான் அதில் கவனம் செலுத்தினேன் இதனால் வீட்டுக்கு வரலை இதை தெரிந்து கொண்ட அவர்கள் என் மகன் டியூஷன் சென்று வரும்போது ஆள் வைத்து கடத்தி தாக்கியிருக்காங்க கீழ்விட்டு பையனும் அவனது நண்பர்களும் திட்டமிட்டதை செஞ்சிருக்காங்க ரத்தம் வராமல் உள்காயம் ஏற்படக்கூடிய வகையில் தாக்கியிருக்காங்க இது குறித்து தகவல் அறிந்து நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய மகனிடம் மருத்துவமனையில் சேர்த்த போதும் டாக்டர்கள் பயிற்சி பெற்றவர்கள் உள்காயம் ஏற்படும் வகையில் அழிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க படிக்கும் வயதில் எதற்காக இந்த பழிவாங்கும் எண்ணம் அடியால் வைத்து தாக்கும் அளவுக்கு நமது கலாச்சாரம் மாறிடுச்சான்னு தெரியல அந்த கார் விவகாரத்தில் போலீஸில் ஏற்கனவே புகார் அழிச்சிருக்கிறேன் இப்போது மகன் தாக்கப்பட்டது குறித்தும் புகார் அழிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ போலீஸார் வழக்கு பதிவு செய்து அதை தீவிர விசாரணையாக நடத்தி வந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னே தெரில ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் ஒரு ஊருக்கு போகிறதாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு விசேஷத்திற்கு போகிறதாக இருந்தாலும் சரி அவசர வேலையாக போகிறதாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட வந்து சொல்லிவிட்டு என்னுடைய பிள்ளையை பார்த்துக்கங்க அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லிவிட்டு போவாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு வீட்டில் மேலே கீழே இருக்கிறவங்கக்கிட்டே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா மற்றவர்களை என்ன சொல்லி என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல கேட்கும் போதே நம்மளுக்கே இது வேதனையாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே நாளைக்கு அவங்களுடைய முகத்தில் நம்ம முழிக்காமையாக போய்டும் அப்படின்னு எந்த விதமான ஒரு கருணையே இல்லாமல் செஞ்சுருக்காங்களேன்னு இதை கேட்டு எல்லோரும் சொல்லி உண்மையில் நடந்தது என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஆனா பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றது மட்டும் உண்மை இப்போ போலீஸார் விசாரணை செஞ்சு வந்துட்டு நிச்சயமாக யார் மீத தவறுக்கோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க